பச்சை பட்டுடுத்தி தங்க வாகனத்தில் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். பரவசமடைந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து ஆரவாரம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் பலி. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக அரசு சார்பில் 10 மாதங்களில் 1 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் உடனான கலந்துரையாடலின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு குஜராத்தில் 108 அடி அனுமன் சிலையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரத்தில் விரைவில் அனுமன் சிலை திறக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை மதுரவாயிலில் தனது காருக்கு தானே தீ வைத்த பாஜக நிர்வாகி கைது. காரை விற்று நகை வாங்க மனைவி தொல்லை கொடுத்ததால் ஆத்திரம். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் விடுமுறையை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி வரை கூடுதல் பெட்டிகளுடன் ரயில்கள் இயக்கப்படும். பயணிகளின் சிரமத்தை போக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு.